செய்யப்பட்ட மொழி இன்னைக்கு நம்ம ஊர்ல இதுதான் குங்குமச்சு மீன் சொல்லி வீட்டுல வச்சிருக்காங்க. அப்ப பழையாத்து மனிதர்கள் தங்களுக்கு வேண்டிய அனைத்து பொருட்களையும் இந்த மாதிரி ஒரு குடுவையில், அதாவது மண் கிண்ணத்தில் தான் போட்டு வைக்கிறார்கள். சரியா? அப்ப இதுக்கு பேர் என்னது? மண் பாண்டங்கள். எதை காலத்தை சார்ந்தது? இரும்பு காலத்தை. இரும்பு காலம் என்பது உங்களுக்கு இன்னையில இருந்து கிமு 1000 ஆண்டுகளுக்கு மொத்ததுன்னா ஒரு 3000 ஆண்டுகள் பழமையானது. சரியா? இப்போ சரி, உதாரண கல்லை எடுத்தா கல்லா. இப்போ இது இப்ப இந்த கல்லை பாத்தீங்கன்னா இருக்காங்க இருக்காங்க கண்டிப்பாக இரும்பு பொருட்களை குறிக்கக்கூடிய உருக்காலைகள் உண்டு. அந்த உருக்காலையை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, பக்கத்தில் பெரிய புள்ளி இருக்கும், ஒரு ட்ரம்மையே உங்களுக்கு போடலாம், ஆனா அதுக்குள்ள மண் நிரம்பி இருக்கும். நீ போகும்போது ரவுண்ட் ஷேப் தான் தெரியும், ஆனா அது பக்கத்துல இந்த மாதிரி கல், நீ நாளாவது போனா உங்க ஊர்ல இந்த மாதிரி கல் இருந்தா எனக்கு வந்து சொல்லிடு சார், நம்ம ஊர்ல இப்படி ஒரு பாதை நீங்க அடி காட்டுல பானையிலதான் இருக்கு அப்படின்னா நான் ஓடி வந்துடுவேன். நீங்க அதனால இப்போ நீங்க என்ன பாக்கீங்க அப்படின்னா, பழைய கற்கால கருவிகள், இளைஞர் கால கருவிகள், புதிய கற்கால கருவிகள், அந்த புதிய கற்காலத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அதுக்கு அதனுடைய கடைசி முடிவு பெருங்கற்காலம் சொல்லுவாங்க, அது இன்னொரு பேரு இரும்பு காலம் சொல்லுவாங்க. அதில் பயன்படுத்தப்பட்ட அனைத்து பொருட்களையும் பாருங்க. சரியா? இப்போ வரிசையாக இதில் இருக்கக்கூடிய பொருளை பார்த்து உங்களுடைய வகுப்பறைக்கு சென்று விடலாம். ஒவ்வொரு